அடுத்த தடவை நம்ம சந்திச்சோம்னா அந்த சந்திப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கு மேலையும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. கடவுளின் பேரால சொல்ற, நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியில போக முடியாது. அமைதியாயிரு. அமைதியா இருக்க மாட்டேன். கடவுளின் பேரால சொல்ற. சயின்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் என்னைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாது. இதை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க? மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேற்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மனதளவுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமா போனா எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சஃபரிங்னுவாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தை பருவத்திலிருந்து அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டதுனால இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதர்கள் வாழற இந்த உலகத்துல அவங்க உடம்புக்குள்ள சாத்தான் இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இது மனநிலை பாதிக்கப்பட்டதுனால நடக்கிறது இல்ல, இது ஜெனடிக் டிசார்டரும் இல்ல. தீய சக்திகளை பரம்பரை பரம்பரையா சிலரை தாக்கக்கூடும். சில குடும்பங்கள்ல இது நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாராலையும் இந்த பேஷண்ட்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. ஹாஸ்பிட்டல்ல சுத்தப்படுத்துறவங்கள இருந்து இவங்களை பாத்துக்கிறவங்க வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காரு. இதை யாராலையும் மாத்த முடியல. நாம சொல்ற அட்வைஸ் அவங்க கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை, நாம சொல்றதை ஏத்துக்கவும் தயாரா இல்லை. இதை பாத்தீங்களா, இது டார்க் ஷேடோ. இது ட்ரிக் போட்டோகிராஃபிலாம் இல்லை, இது உண்மையிலேயே டார்க் ஷேடோ தான். இது போட்டோஷாப்ல பண்ண எடிட்லாம் இல்லை. இதை எங்க வேணா எடுத்துட்டு போய் யார் வேணாலும் செக் பண்ணலாம். இது உண்மையான ஒண்ணு. அவனுக்குள்ள இருந்த சாத்தம் அதிகமா வேலை செஞ்சதுனால அவன் இறந்து போயிட்டான். நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்தும் இது குடும்ப பிரச்சனை, மனநலம் பாதிக்கப்பட்டதுனால நடக்குது அப்படின்னு சிம்பிளா கடந்து போக முடியுமா? அதுக்கப்புறம் விதவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண வச்சு இவங்களை மாத்திர முடியாது. அதுலயும் சில பேரை நாம கட்டுப்படுத்த நினைச்சா அது என்னைக்குமே சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நான் இதில் சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் ஒன்று பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க உடம்புக்குள்ள சாத்தான் போகிறதுக்கான எல்லா வழிகளையும் திறந்து வச்சேன். மனதளவில் எல்லாத்தையும் வெறுத்திருக்கிற சில பேரை நான் பார்த்துருக்கேன். அட கடவுளே, என்ன அது? எல்லாம் ஓடுங்க, ஓடுங்க. எல்லாரையும் காத்து ரசிக்கணும். கடவுளே, இன்னைக்கு நான் கண் முழிச்சிருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பிரார்த்தனை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நான் நல்லா இருக்கிறதுக்கு என்னை வாழ்த்துங்க. எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நீங்க தான் என் கூட இருந்து எனக்கு வழிகாட்டி காப்பாத்தணும். மாடி
இருக்க? மாடி 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 மாடி, எழுந்துரு ப்ளீஸ். எனக்கு பயங்கரமா ஒரு கனவு வந்தது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. விடு, ஏன் இப்படி பண்ற? வாட்டிகன் சிட்டியில் ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் ஷூட்ல பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. கேத்தலிக் சர்ச்ல விசாரிச்ச பொழுது இது அந்த ஃபாதரின் கிரவுண்ட் பிரேக்கிங் இன்டர்வியூனும் பல அபூர்வ தகவல்கள் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஃபாதர் பீட்டர் கேம்பல் உலகத்தின் தலைசிறந்த பேயோட்டும் நிபுணர்களில் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. ஃபாதரின் இறப்பு ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனா இந்த சர்ச் சேர்ந்தவங்க சரியான தகவல் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாம இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வியவே எழுப்பியிருக்கு. இந்த கேத்தலிக் சர்ச்ல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மாடி எழுந்துரு, மாடி ப்ளீஸ். உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒரு செகண்டில் மாறி போயிடும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதிலிருந்து வெளியே வர்றது சுலபம் இல்லை. நீ இங்க வந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை எதிர்பார்க்கல. ஃபாதர் உன் மேல வச்சிருக்கிற அன்பு நீ நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப அதிகமா. அவர் உன் கூட தாமா இருக்காரு. அவர் எப்பவும் உன் கூட மட்டும்தான் இருப்பாரு. ஆ